எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜி ஸ்டுடியோஸின் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸ்டெப் துப்பட்டா, அதாவது ஒரே ஒரு நிமிஷத்தில் ஸ்டெப் துப்பட்டா எப்படி போடணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்டெப் துப்பட்டா மட்டும் இல்லைங்க, துப்பட்டா வச்சு எப்படி ஸ்டைலிஷான லுக் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்ச நேரம் கூட என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டெப் துப்பட்டா எடுக்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சென்டர் எடுத்துக்கோங்க. சென்டர் எது அப்படின்னு சரியாக எடுக்க தெரியலன்னா, இந்த ஷாலோட இந்த ரெண்டு எட்ஜஸையும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதிலிருந்து கொஞ்சமாக உள்ளே எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் வந்து ஷாலோட சென்டர். இதிலிருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்துகிட்டே போகணும். எடுக்கணும் அப்படின்னா, உங்களோட ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இதை வந்து வச்சுக்கோங்க. கட்டை விரல் வந்துட்டு இந்த பக்கமாக வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரலில் இப்படி ஸ்டெப் எடுத்துகிட்டே வந்து கட்டை விரலில் சேர்த்து பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப சீக்கிரத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப் துப்பட்டா ரொம்ப அழகாக வந்துடும். நம்ம ஸ்டெப் எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்துட்டு இப்படி வச்சுருங்க. இதை வந்துட்டு இப்படி போட்டு பின் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் பின் போட்டுட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து பின் போடும்போது மட்டும் இங்கே ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து தூக்கிட்டு அதுக்கப்புறமா பின் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டெப் துப்பட்டா வந்து ரொம்ப அழகாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, உங்களுக்காக இன்னொரு ஒரு ஸ்டைலும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஷால் எடுத்துக்கோங்க, இந்த எண்ட் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் வச்சு நாட் மாதிரி போட்டுருங்க. இதை அப்படியே பேக்கில் போட்டுடுங்க. இங்கே சென்டரில் வந்திருக்கோம் இல்லையா, இதில் வந்துட்டு சாரி பீஸ் எடுக்கிற மாதிரியே எடுங்க. பட் ரொம்ப குட்டி குட்டியாக எடுங்க. எடுத்துக்கோங்க, நான் எடுத்துட்டேன். இதை வந்துட்டு கொஞ்சமாக விட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இது வந்து ஃப்ளவர் மாதிரி வரும், இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. இந்த ரப்பர் பேண்ட் வந்து இதில் போட்டுடுங்க. இப்போ வந்துட்டு ஷாலோட இந்த எண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டையும் எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு பேக்கில் இருந்து விட்டு இங்கே நம்ம நாட் போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே எடுத்துக்கோங்க. நான் இங்கேருந்து எடுத்தேன் இல்லையா, இதை வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் இங்கே நாட் போட்டேன் இல்லையா, அது கூட வந்து சேர்ந்து வந்து நாட் போட்டுட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி வந்து போட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் வந்துட்டு கரெக்டாக வந்து ஃப்ளவர் மாதிரி இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃப்ளவர் மாதிரி கரெக்டாக வந்துடும்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஐடியாஸ் இன்னும் நிறைய என்கிட்ட இருக்குது, அது எல்லாமே கூட உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த எல்லா ஐடியாஸுமே வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனே வரணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் ஒரு வாட்டி செலக்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே என்னோடய வீடியோஸை பார்க்கலாம்.